மன ஒடுக்கத்தை பயிற்றுவித்த குருவே போற்றி. குருவே சரணம். பிரம்மசூத்திர குழு சார்பாக அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். பிரம்மசூத்திர ராஜயோக பாடசாலை போலிவாக்கம் கிராமம் திருவள்ளூர் மாவட்டம் சென்னையில் அமைந்துள்ளது. எம் குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தம் ஐயா அவர்களால் நிர்மிக்கப்பட்டு மானுடர் அஞ்ஞான மாயையை அகற்றி ஞானப்பாதையை காட்டி நம் வாழ்வில் இருள் விலகி ஒளி பெருக சகல சுகங்களும் பெற்று இன்புற்று வாழ அவர் கூறும் அறிவுரைகளை உபதேசங்களை சித்தர் பாடல் விளக்கங்களை காணொளி தொகுப்புகளாய் உங்களிடம் கொண்டு வந்து சேர்ப்பதில் பெருமிதம் அடைகிறோம். யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்பார் போல பல சீடர்களின் பக்தர்களின் விண்ணப்பத்திற்கு ஏற்ப ஐயாவின் தொகுப்புகளை தெலுங்கு மொழியிலும் மொழிபெயர்த்து வருகிறோம். இந்த மொழிபெயர்த்த தொகுப்புகளின் லிங்க் கீழ்கண்ட டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் வைத்திருக்கிறோம். எங்கள் இந்த சிறிய முயற்சி முழுமை அடைய உங்கள் ஆதரவு அவசியம் எனில் தாங்களால் முடிந்தவரை ஐயாவின் தொகுப்புகளை ஷேர் செய்து எங்களின் முயற்சியை ஊக்குவித்து ஐயாவின் ஆன்மீக போதனைகளை உலகம் முழுவதும் கொண்டு சேர்க்கும் தொண்டில் பங்கேற்குமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம். மானுடர் வாழ்வில் தத்துவத்தின் வழிபாட்டை பின்பற்றி மாயா உலகில் மாண்டு போகாமல் தத்துவத்தின் பின்னால் ஒளிந்திருக்கும் நிஜத்தை வழிபட வேண்டும் என்றும் புற வழிபாடு ஒரு புறம் இருக்க மனிதன் தன் அறிவால் அறிவை ஆராய்ந்து அக வழிபாட்டின் மூலம் இறைவனை சேரலாம் என்பதே ஐயாவின் வாக்கு. எம் குரு பாதங்களை வணங்கி எங்கள் இந்த முயற்சியை அவரின் பாத கமலங்களுக்கு அர்ப்பணித்து கொள்கிறோம். அன்பே சிவம் மனமே குரு. இருக்காங்க காசுக்காகவோ பணத்துக்காகவோ அவங்களுடைய செயல் இல்லை, உலக மக்களுக்கு நன்மை தெரியணுன்றதுக்காக, நல்லது தெரியணும், நல்லதை தெரிஞ்சுக்கணும், ஒரு புனிதமான செயலை செய்துன்னு இருக்கிறாங்க. இதை பார்க்கக்கூடிய ரசிகர்கள் அத்தனை பேரும் இதை பாருங்க, அவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அது அவங்கள இன்னும் மேலும் மேலும் ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு வழியாக இருக்கும். இதை உங்களை தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி, வணக்கம். சித்தாந்தம்ன்றது வேதாந்தம்ன்றதும் இன்னான்றதுக்கு தான் சொன்ன ஒரு பதில். சித்தாந்தம்னா அறிவு, வேதாந்தம்னா புக்கு. அறிவில் தெளிஞ்சு தெரிஞ்சுக்கிறது ஒரு பக்கம், புக்கை படித்து தெரிஞ்சுக்கிறது ஒரு பக்கம். இதை தான் சொன்ன தவிர சித்தாந்தம் தப்புன்னு நான் எப்பவுமே சொல்ல தப்பாக அந்த நியாயத்தை நடிக்க வச்சுக்கிறேன். ஏதோ ஒன்று கவனம் வரதெல்லாம் கேட்குறல. பின்ன எப்படி கேட்ட தப்புன்னு சொல்லிக்கிறேன்ட்ட? எங்கே சொல்லிக்கிறேன்? காட்டு பார்க்கலாம். இப்போ இன்றைக்கி வேணா எப்போவாவது சொல்லிக்கிறேன்னா காட்டு பார்க்கலாம். சரியா, நீ நீ வீடியோவை பார்க்கல, அதை முழுசாக பார்த்துட்டு இதை வேறு சித்த வைத்தியர்ன்ற நீ மனுஷன் தானே, இப்போ நீ என்ன பண்ண? ஒரு நல்லதையும் கேட்குற, ஒரு கட்டத்தையும் பொய்யும் பூலிட்ட. இல்லை, இது ரெண்டும் நீ சொன்ன. நான் எங்கேயாவது கடவுள்னு சொல்லிக்கிறேன்னா நீ தான் கடவுள்னு சொல்லிக்கிறேன். இப்போ நீயே ரெண்டு வேலையும் செய்த, இதுதான் நீ இங்கே உலகம் செய்துன்னுக்குது. நீங்கள் தான் கடவுள். கடவுள்னு ஒன்று தனியாக வந்தால் ஏக்க நத்தலைங்க. கம்பெனியாக வச்சுங்கிறது கடவுள். நம்ம தான் கடவுள், நமக்குள்ளே தான் கடவுளுக்கிறான். நம்ம எந்த செயல் பொறுமோ நல்ல செயலும் கெட்ட செயலும் நம்மளே தான் செய்துங்கிறோம். அப்போ நம்ம தான் கடவுள். நம்ம இல்லைன்னா கடவுள்னு ஒன்று யார் சொல்லுவான்? நாய் போய் கடவுள்னு சொல்லுமா? புலி போய் கடவுள்னு சொல்லுமா? புலி போய் ஒரு கோயில் கட்டிக்குமா? மனுஷனுக்குள்ளே தான் கடவுளுக்குறான். நான் எல்லா கிளாஸுக்கும் சொல்லுவேன், கடவுள்னு ஒன்று இல்லை, உங்களுக்குள்ளே தான் இருக்கிறான், தேடி பாருங்க ஒன்று. அதனால் உன்னை நீ தேடு, உனக்கு கடவுள் தெரியும். கேள்வி கேட்கறத குறைச்சிக்கினீங்கன்னா நீங்கள் உங்களை ஆராய்வீங்க. கேள்வி கேட்க ஆரம்பிச்சா உங்களை மறந்துடுவீங்க, உலக விஷயத்த கேட்பீங்க. எது ஓனோ முடிவு பண்ணிக்கோங்க நீங்கள்பா. சொல்லுங்கப்பா. ஐயா வணக்கம். ஐயா, கடவுள் வந்து நமக்குள்ளதான் இருக்குதுன்னு சொல்றீங்க. அப்போ இந்த கோயிலில் இருக்கிற தெய்வங்கள்லாம் அஞ்ஞானிக்கு. அஞ்ஞானிக்கு சரிங்க. நெட்லியாக சொல்லிக்கிறேன்னப்பா,
நான் ஆன்மீகத்தை பேசிக்கிறேன், நானே கோயில் கட்டி வச்சுக்கிறேன், இது எதுக்கு? நான் என்னைக்குமே அது சாமின்னு நான் கும்பிட்டதில்லை. இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டாங்க போன வாரம், அந்த வீடியோவில் கூட சொல்லி இப்போ எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் படத்தை வச்சு கும்பிட்றாங்க, படத்தில் கடவுள் இருக்கிறாருன்னு அவங்க நினைப்பு, ஏன் நினைப்பு எனக்குள்ள இருக்கிறாருன்னு, அதனால் அதை கும்பிட்றது இல்லைன்னு சொன்னேன். அவங்க கும்பிட்றத நான் தப்புன்னு சொல்ல எனக்கு உரிமை கிடையாது இல்லையா? அதனால் யார் எதை விரும்புகிறானோ அதை செய்யணுமே தவிர நீ அதை போகக்கூடாது இது வான்னு சொன்னால் அது அராஜகம் ஆகிடும். அதனால் நான் யாரையும் சொல்கிறது, இந்த கோவில் கட்டிக்கிறது இந்த ஊருக்கு கோசம், இங்கே வந்து சாமி கும்பிடுவான். இப்போ நீங்கள் எல்லாம் வெள்ளை வேஸ்ட் கட்டி நாங்கள் நின்றுப்பீங்க, இங்கே கும்பிட்டவன் யோசிப்பான், இது என்ன பண்ணுறாங்க, இங்கே என்ன பண்ணுறோம் நம்ம யோசிப்பான். அப்போ ஒரு படி தாண்டி அதுக்கு வருவான். அதுக்காக இது ரெண்டும் ஒரே இடத்துல வச்சு, உலகத்தில் எங்கேயுமே ஆசிரமத்தில் கோயில் இருக்க கோயிலில் ஆசிரமம் இருக்காது இங்கேயே தவிர. ரெண்டும் நான் உணர்ந்ததால் கட்டி வச்சுக்கிறேன். சொல்லு, நம்ம வந்து நைட்டில் தூங்குறப்ப கனவு வருது இல்லையா, அது அந்த கனவுகளுக்கு வந்து பலன் இருக்குதுன்னு எழுதி வச்சிருக்காங்க, அது உண்மையா பொய்யா? நீ கண்டு பார்த்தீங்கன்னா தான் தெரியும். எனக்கு எப்படி தெரியும் நீ கண்ட கனவு உண்மை ஆச்சா பொய்யாச்சான்னு எனக்கு தெரியாது. நீ கண்டு பார்த்துட்டு நான் கண்ட கனவு உண்மையாகி போச்சுங்க, நான் கண்ட கனவு பொய்யாகி போச்சுங்கன்னு சொல்லிட்டு. நான் கண்ட கனவு பொய்யா தான். ஆ, அப்போ கனவுன்றதே பொய் தான், கனவுன்றதே ஒரு கற்பனை தான். தூங்குற தூக்கத்தில் நீ எங்கே இருந்த? தூக்கத்தில் என்னவா இருந்த? என்னவாப்பா இருந்த தூக்கத்தில் சொல்லு. இது மாதிரி நிறைய குழப்பவாதிங்க இருக்கிறாங்க. தூக்கத்தில் புலன்கள் இல்லை, புலன்கள் இல்லாததால் உன்னுடைய செயல்கள் இல்லை, மனம் மட்டும் இருக்குது. தூக்கத்தில் புலன்களும் செயல் மனமும் போயிடும் வெளியே, மனமும் வெளியே போச்சுன்னா இவங்க காலையில் மோளம் அடிப்பாங்க போனோம் அணிட்டு. அந்த மனம் இருக்கிறதால மனுஷன் எழுப்பிடுறாங்க. அப்போது மனத்தோடு இருக்கிற உலக செயல்கள் இல்லை, செயல்கள் இல்லாதால் நீ கண்ணில் பார்த்தது காதில் கேட்டது மூக்கில் மோர்ந்தது கனவாக கற்பனையில் வந்து நிற்குது, அது நிஜம் கிடையாது. சொல்லுங்கப்பா. அன்பு, பாசம், மோகம், இது மூணு வேற்றுமை என்னன்னா, இந்த அன்புன்னு சொல்றிய அது வந்து எல்லார் மேலேயும் காட்டக்கூடியது. பாசம்ன்றது உங்கள் அப்பா அம்மா உங்க தங்கச்சி உங்க அண்ணன் உங்க பொண்டாட்டி அது மேலே காட்டுறது பாசம். அப்புறம் என்ன கேட்ட? மோகம், எதை பார்த்தாலும் ஆசைப்படுறது. ஒரு ஊராமட்டு பொண்டாட்டி போகணும்னு ஆசைப்படுறது, எந்த பொருளை பார்த்து தங்கத்தை பார்த்து ஆசைப்படுறது, மண்ணம் பூமியை பார்த்து ஆசைப்படுறது, ஊட்டை பார்த்து, இது மோகம், ஈர்ப்பு. அதனால் இது இந்த அன்பு உலகத்து மேலே செலுத்தும் போது உலக நன்மைக்கு பயன்படும், ஆனால் இந்த அன்பு கடவுள் மேலே செலுத்தும் போது உனக்கு பயன்படும். அப்போ இந்த அன்பை உலகத்து மேலே செலுத்துகிற அன்பை கடவுள் மேலே செலுத்த பயணம் பண்ணின்னா உனக்கு அது பயன் தரும். இதுதான் அன்பு. அன்புன்றது எல்லாருக்கிட்டும் ஒரே மாதிரி நினைவு, ஒரே மாதிரி செயல், ஒரே மாதிரி வச்சு நடக்கிறது அன்பு. எல்லாரையும் ஒரே மாதிரி கண்ணோட்டத்தோடு பார்க்கறது அன்பு. பாசம்ன்றது அது உரிமையோடு என் தாய், எம்மா, என் அப்பா, என் பொண்டாட்டின்னு பார்க்கறது பாசம். மோகம், எதை கண்டாலும் அது மேலெல்லாம் ஆசைப்படுறது அதுக்கு பேர் மோகம். அன்பு கடவுள் மேலே செலுத்தணும். உலகத்து மேலே அன்பு செலுத்தினா உலக நன்மை பெறும், கடவுள் மேலே அந்த அன்பு செலுத்தினா நீ நன்மை பெறுவே, அது எது வேணுமோ நீ முடிவு பண்ணிக்கோ. ஆத்மானகம்பா சொல்லுப்பா. சித்தம், புத்தி, மனம், அகங்காரம், அந்த காரணத்தை பற்றி ஏற்கனவே டிவியில் யூடியூப்ல. ஆமாம், போன மாதம் இவருக்கு தான் கேட்டார், இங்கே இருந்தார் காணவர், எங்கே ஓடிட்டார் தெரியல. ஆ சொல்லு. எல்லாருக்குமே தெரியும் புத்தி. பா, இருங்க இருங்க, புத்தின்றது செயல்படுறதே கிடையாது. எல்லா நாலும் மனசோடு இருக்கிறது, ஆனால் புத்தி செயல்படுறது இல்லை. புத்தி ஆலோசகர், புரியுதா? ஆமாம், இது செய்யலாம் இது செய்யக்கூடாதுன்னு சொல்கிறது புத்தி. செய்து முடிக்கிறது அகங்காரம். அறிவுன்னு அர்த்தம், சித்தத்தில் இருக்குது ரெண்டு இன்பம் இது உலகத்தில், சிற்றின்பம் பேரின்பம். மனசோடு இருக்கிற அறிவு வந்து சிற்றின்பத்தையே நாடும். கல்யாணம் பண்ணிக்கலாம், ஒரு வீடு கட்டிக்கலாம், குழந்தை பெற்றுக்கலாம், பல பேருக்கு நன்மை செய்யலாம், நல்ல பேர் கிடைக்கும், அந்த அரசியலுக்கலாம், பதவி பெற்றுக்கலாம், இப்படி இந்த தேடுறதெல்லாம் சிற்றின்பம்.
இப்போது உங்களுக்கு கல்யாணம் ஆகலை, நீங்கள் பிறந்தீங்க, பிறந்து 5 வயசு இருக்கு, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. 5 வயசில் இப்போ வீட்டும் போய் ஸ்கூலில் சேர்த்த உடனே ஒரு இன்பம் உங்களுக்கு, ஆ நானும் போய் ஸ்கூலில் சேர்ந்துட்டேன் அப்படின்னு. ஸ்கூலில் எல்லோரும் உன்ன உங்களை மாதிரியே சேர்ந்து படிக்கும்போது அந்த இன்பம் அங்கே போயிடுச்சு. அடுத்தது என்ன பண்ணுறீங்க, ஹையர் ஸ்கூலுக்கு போகணும், ஹையர் ஸ்கூலில் போயிடும், ஆ ஹையர் ஸ்கூலுக்கு வந்துட்டேன், எலிமெண்ட்ரி ஸ்கூலில் நான் அறிவாளி அப்படின்னு ஒரு இன்பம். சரி, ஹையர் ஸ்கூல் முடிஞ்சது, இதை என்னடா எல்லோரும் நான் படிக்கிறான், காலேஜுக்கு போயிடணும், அது ஒரு இன்பம். இந்த இன்பமெல்லாம் அந்தந்த காலகட்டத்தோடு போய்கினே இருக்கும். அடுத்த இன்பம் தேடுறீங்க, தொழில் தேடணும், ஒரு வேலை கிடச்சிச்சு, ஒரு இன்பம். சரி, வேலையும் படித்தாச்சு, வேலையும் கிடச்சாச்சு, அடுத்தது என்ன செய்யணும், நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும். தாலி கட்டினவுடனே ஒரு பெண்ணு கழுத்தில் ஒரு இன்பம், அந்த பெண்ணோட தாம்பத்தியம் உறவு கொள்ளும் போது அது ஒரு இன்பம், அந்த பெண்ணோட தாம்பத்திய உறவு கொண்டு ஒரு குழந்தை பிறந்த உடனே இந்த மனைவியும் மறந்து அந்த இன்பத்தையும் மறந்து இந்த குழந்தை மேலே வர இன்பம், இந்த குழந்தையை படிக்க வச்சு அதுக்கு ஒரு கல்யாணம் பண்ணும்போது இன்பம். ஆனால் இதில் எந்த இன்பமும் நிலையான இன்பமே இல்லை. இத்தனை இன்பத்தை பற்றி பேசணும், ஒன்றும் நிலையான இன்பமே இல்லை. ஒரு முதுமை வந்தவுடனே படுத்துக்கின்னு போயிடுறோம், முதுமை வந்தவுடனே எந்த இன்பமும் இவ்வளோ கண்ட இன்பத்தை அந்த முதுமையில் காண முடியாது. அதுக்கு இதுக்கு பேரெல்லாம் ஒரு சிற்றின்பம்னு பேர். ஏன்னா இது வரும் போகும், வரும் போகும். ஆனால் பேரின்பம்ன்றது வராதது, வந்தால் உங்களை விட்டு போகாதது.